சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். எஸ் நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். 1975 இயக்குனர் கே பாலச்சந்திரர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் ரஜினிகாந்த். அதன் பின்னர் இவரின் நடிப்பின் மூலமாக கதாநாயகனாக உருவெடுத்து பல படங்களில் நடித்தார். இவர் நடிப்பில் வெளியான பைரவி, முள்ளும் மலரும், பில்லா, காளி, ஜானி, படிக்காதவன், பொல்லாதவன் உள்ளிட்ட பல படங்களின் மூலம் ரசிகர்களை கவர்ந்து நடித்து முன்னணி நடிகராக மாறினார். சூப்பர் ஸ்டாராக இன்றும் இந்திய சினிமாவிலும் பல கோடி ரசிகர்களின் மனதிலும் குடிகொண்டிருக்கின்றார். திரும்பி பார்த்தால் அவரது சினிமா பயணம் 47 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியான தருணத்தை அவரது மகள் ஐஸ்வர்யா கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏற்பாடு செய்திருந்த 47 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் பேனரை வியப்பாக எளிமையான தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பார்க்கும் புகைப்படங்களை ஐஸ்வர்யா தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த ஆண்டு இந்தியாவின் 75வது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் அதே வேளையில் அவருடைய தந்தையின் திரை வாழ்க்கையை குறிக்கும் வகையில் ஐஸ்வர்யா சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். அதில் சுதந்திரத்தின் 76 ஆண்டுகள் தியாகங்களுக்கும் போராட்டங்களுக்கும் வலிமைக்கும் வணக்கம். பெருமை மிக்க 47 வருட ரஜினிசம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு அவருக்கு பிறந்ததில் பெருமை மகள் என்று குறிப்பிட்டு அத்தோடு ரஜினிக்கு தேசிய கொடியை குத்திவிடும் படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். இவரின் இந்த பதிவு அனைவரின் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்று வருகின்றது. சிவாயி ராவ் என்ற இயற்பெயரை கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் 2007 சங்கரன் இயக்கத்தில் வெளிவந்த சிவாயி திரைப்படத்துக்காக 26 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றார். இதன் மூலம் ஆசியாவிலேயே நடிகர் ஜாக்கி ஜானுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சம்பளம் வாங்க நடிகரானார். ஆனால் இன்று அவரது சம்பளம் 100 கோடி என்று பேசப்படுகின்றது. அத்தனை பெருமதி மிக்க வசூல் மன்னன் அவர். ரஜினிகாந்த் 6 முறை தமிழக அரசு திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். அதில் 4 முறை சிறந்த நடிகருக்கான விருதும் 2 முறை சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதினையும் பெற்றுள்ளார். சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ளார். நடிப்பது மட்டுமின்றி சில திரைப்படங்களில் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணிபுரிந்துள்ளார். 2004 இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதும், 2016 கலைகளில் இவரின் பங்களிப்பை பாராட்டும் விதத்தில் இவருக்கு நாட்டின் உயரிய குடிமை விருதுகளில் 2வதான பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவப்படுத்தியது. இந்திய திரைப்படத்துறையின் சிறந்த ஆளுமைக்கான விருது 45வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது. 2019 தலைசிறந்த நடிகருக்கான தாதா சாஹேப் பால்கே விருது ரஜினிகாந்துக்கு வழங்கப்படுவதாக 2021 April 1 அறிவிக்கப்பட்டது. நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். 72 வயதிலும் இளைஞன் போல இளமை துடிப்புடன் நடித்து வரும் ரஜினி தற்போது நெல்சன் இயக்கத்தில் தனது 169வது படமான ஜெயிலரில் நடித்து வருகின்றார். ஆண்டுகள் 100 ஆனாலும் இன்றும் சினிமாவில் மார்க்கண்டேயனாக ரஜினி நடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவரின் கோடானு கோடி ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.